ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஆட்டோமோட்டிவ் டயக்னோஸ்டிக்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதனாலே நிறைய பேர் அவங்கவுங்க வண்டியை எல்பிஜிக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்பிஜி இன்ஸ்டாலேஷன் பற்றி தான். ஸோ எல்பிஜி இன்ஸ்டாலேஷன்ஸ் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்டு நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூட இருக்கிற பெல்லைக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வண்டிகளுக்கு நம்ம எல்பிஜி இன்ஸ்டால் பண்ணி வீடியோவை போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோலையும் நான் நிறைய காம்போனன்ட்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்பிஜி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்டோ கேடன் 2017 மாடல் வித் எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி. அண்ட் இந்த இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3-சிலிண்டர் இன்ஜின். இப்போ நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்பிஜி டேங்கை பார்க்குறோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 லிட்டர் சிலிண்டரிக்கல் டேங்க். அண்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூட் ஸ்பேஸ் நமக்கு குறையுது. அண்ட் ஸ்டெப்னி எடுக்கிறதுக்காக நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வண்டியில் 60 லிட்டர் டேங்க் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆனால் பூட் ஸ்பேஸ் கம்மியாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரோல் டு எல்பிஜி, எல்பிஜி டு பெட்ரோல் கன்வர்ஷன் சுவிட்ச். ஸோ இந்த சுவிட்ச் மூலமாக தான் நம்ம எல்பிஜிலேருந்து பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம், பெட்ரோல்லேருந்து எல்பிஜிக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்பிஜி கிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஜெக்டர் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எல்பிஜி இன்ஜெக்டர் அடாப்டர்ஸ். ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெனிஃபோல்டில் ஹோல்ஸ் ட்ரில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம பெட்ரோல் இன்ஜெக்டர்ஸ் கீழே அந்த அடாப்டர்ஸ் வச்சு நம்ம எல்பிஜியை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம இன்ஜினில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாமல், ஒரிஜினாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக ஃபிட்டிங் பண்ணிடலாம். அண்ட் இந்த அடாப்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வண்டிகளுக்கு செட் ஆகாது, ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ அது வண்டியை பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக இந்த அடாப்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஈகோக்கு செட் ஆகும். இப்போ நம்ம வண்டியில் கேஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கப்புறம் எடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வண்டி கேஸில் ஓடிட்டு இருக்குது. இப்போ நான் பெட்ரோலுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த சுவிட்சை நான் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், இப்போ பெட்ரோலில் ஓடுது. ஸோ நம்ம கேஸ்க்கு மாற்றணும்னா ஒரு கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நம்ம எல்பிஜி இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் வண்டியை ட்ரையலுக்கு எடுத்துருக்குறோம். வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வண்டி பிக்கப், ஆக்சலரேஷன் எதுலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எல்பிஜி இன்ஸ்டால் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.